சுதந்திர திருநாள் நிகழ்ச்சியில் டிடி தமிழ் நிலையத்தார் மிக அருமையாக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக உலகத்திலே உள்ள எல்லா தமிழ் தெரிந்த பெரியோர்களிடத்திலேயும் நம்முடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து என்பது நாம் வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்று மன மகிழ்ச்சியோடு இந்தியாவே கொண்டாடியே திருநாள் விடுதலை பெற்றதால் நாம் அடைந்த நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் சிந்தித்துப் பார்ப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாம் வைத்திருக்கிறோம் இதை மிக நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய டிடி தமிழ் நிலையத்தார் இதை ஒரு பட்டிமன்றமாக அமைத்திருக்கிறார் அந்த பட்டிமன்றத்தில் தலைப்பு இப்படி இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையா உலகத்திலேயே நம்முடைய இந்தியாவிலே தான் இப்போது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று உலகத்தார் எடுத்த கணக்குகள் எல்லாம் சொல்லுகின்றன அது ஒரு நாட்டுக்கு பெரிய செல்வம் இளைஞர்கள் நிறைய பேர் ஒரு நாட்டில் இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டிற்கு செல்வம் அந்த செல்வத்தை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம் இளைஞர்கள் என்கிற செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இதை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களை வச்சுட்டு என்ன செய்யலாம்னு நாம் முடிவு கட்டலாம் இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அதைத்தான் நம்முடைய டிடி தமிழ் நிலையம் சிந்திக்கிறது அவங்கெல்லாம் என்ன வருங்கால இந்தியாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிறார்களா இல்லைன்னா சும்மா பதினஞ்சு கோடி பேர் இருக்கான் அப்படிங்கிற வெறும் எண்ணிக்கையா வெறும் எண்ணிக்கையாக இருந்தால் பயன் இல்லை அவர்களாலே பெரும் நம்பிக்கையை ஊட்ட முடியுமானால் இந்தியா பயனடையும் என்கிட்ட ஒரு பையன் படித்தான் சார் அவன் பேர் ராமலிங்கம் சார் நான் ராமலிங்கான்னான் ஒன்று எனக்கு தெரியாதாடா அப்படின்னு அது சரி நான் பறிச்சது என்ன ஆனேன்னு ஏதாவது கவலைப்பட்டீங்களோன்னா ஆமாம்டா நீ என்ன அப்படி எனக்கு நல்லா தெரியும் சும்மா கேட்போமே ஆறுதலாக கேட்போமே என்ன ஆமான்டா என்ன ஆச்சு என்ன ஆ என்ன ஆச்சா போச்சு சார் அப்படியா இதாக ஃபெயிலாக போயிட்டே அப்படின்னு கணக்கில் போயிட்டு சார் ஒரு மார்க் சார் ஒரே மார்க் சார் போயிட்டு சார் நான் பார்த்தேன் அடப்பாவி திருத்தினவர் அந்த ஒரு மார்க்கை சேர்த்து போட்டிருக்கப்படாதா ஒன்றை குறைச்சி போட்டு ஒருத்தனை ஆக்கிட்டார் சே மார்க் லிஸ்ட்டை கொண்டாட அப்படின்னு வாங்கி பார்த்தா ஒன்று தான் வாங்கியிருக்கான் இல்லை ஒன்று தடாடா வாங்கியிருக்கேங்கிறேன் நான் அதானே சொன்னேன் நான் என்ன சொன்னேன் முப்பத்தி நாலுன்னு நான் சொன்னேன் ஒன்றுன்னு தானே சொன்னேன் நீங்களாக முப்பத்தி நாலுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது நாலு தடவை சார் நாலு தடவை ஒரு மார்க் வாங்கணும் நான் அவன்கிட்ட கேட்டேன் எப்படா இவ்வளவு கரெக்டாக ஒன்று ஒன்று வாங்குற அப்படின்னு அவன் சொன்னான் திருத்துறவருக்கு சைபர் போட தெரியாது போல இருக்கு சார் அதனால ஒன்று போடுறாரு இல்லைன்னா எனக்கு அந்த ஒன்று வாங்குறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது அவன் பட்சாவும் வந்தான் என்கிட்ட வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் சார் நீ எங்கேயாவது வேலைக்கு போடா என்ன நீங்களே வாங்கி கொடுங்கன்றான் திருச்சியில் ஒரு லாரி வச்சுருந்தார் ஒரே ஒரு லாரி அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்சவர் அவரு அந்த பையலை சேர்த்துக்கையாருன்னு கிளீனர் வேலைக்கு வருவான் நான் எதுக்கு வேணாலும் வருவான் அவன் என்கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை நீ சேர்த்துக்க போயிட்டான் அப்புறம் ஒரு ஏழு வருஷம் நான் அவரை பார்க்கல என்ன ஆச்சுன்னு தெரியாது திருச்சியிலன்னு வந்தவர் ஒருத்தர் சொன்னார் இந்த ராமலிங்கம்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட படித்தவனா சார் திருச்சியில் இருக்கானே ஆமாம் இப்போ அவன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியாது எப்படி இருக்கான் சார் பத்து லாரி சொந்தமாக வச்சுருக்கான் சார்ண்ணா என்னது கை தட்டுட்டீங்க நீங்கள் தான் விவரம் தெரியாமல் தட்டப்படாதுங்கிறது பத்து லாரி சொந்தமாக வச்சுருக்கான்னு அடே நான் அந்த அவர்கிட்ட இல்லை அவனை வந்து கிளீனர் வேலையில் சேர்த்து விட்டேன்ன அவரே இப்போ இவங்கிட்ட தான் கிளீனர் வேலை பார்க்குறாருன்னு அவன் சேர்த்து வேலை கேட்குற போதே என்கிட்ட ஒன்று சொன்னான் எங்கேயாவது சேர்த்து விடுங்க சார் பாக்கியை நான் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டான் அட பாவி அந்த ஆளுக்கு நம்ம கெடுதல் பண்ண மாதிரி ஆச்சடா அப்படின்னு விட்டு தொலைகிறான் போயா என்ன அதுக்கல்ல ஆனால் சாயந்தரம் ஆனால் தண்ணி அடிச்சிட்றான் சார் விலை உயர்ந்த கார் வச்சுருக்கான் சார் கொண்டு நிறுத்திட்டு தண்ணி அடிச்சிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான் சார் எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் இவன் அவர்கிட்ட படித்தவன் அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஐயையா தப்பான முறையில் பணக்காரனாக ஆயிட்டான்னு நினச்சேன் இப்போ பண்பாடு இல்லாதவன ஆயிட்டானா போய அவனை பற்றி பேசாத போயா திருவாரூர் கடைத்தருக்கு போகிறேன் சார் சைக்கிளில் போகிறேன் இந்த ராமலிங்கம் போல இருக்கு திருவாரூர் அன்னைக்கு நம்ம நேரம் அந்த நேரத்தில் நான் போகிறேன் வந்தவன் அங்கேயே இங்கேயே தண்ணி அடிச்சிட்டான் பெரிய ஆடி கார் வச்சுருக்குறான் அதை நிறுத்திட்டு அந்த தண்ணி அடிச்சு விட்டு காலை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான் மாமா எப்போ வந்தீங்க அங்கே கிட்டே அதை ஒரு பத்து பையன் சுற்றி வேடிக்கை நின்று வேடிக்கை வராது அந்த நேரத்தில் நான் போனேன் அங்கேருந்து சவுண்டு கொடுத்தான் ராமலிங்கம் ஐயா நான் ராமலிங்கம் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறேன் அவன்தான் ஆடிக்கிட்டு இருக்கான் கிட்ட போனேன் வாங்கய்யா வாங்கய்யா வாங்கையா கிட்ட வாங்கையா போனா ஆடுறான் அடே ராமலிங்கம் ஒண்ணே ஐயா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சுற்றி நிற்கிறவன்லன்னு சொல்கிறான் ஏயா வாத்தியாராக இருந்துக்கிட்டு ஒருத்தனை குடிகாரன் ஆக்கியிருக்கேன் நீ உருப்பிடுவியாரு ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் வசதியான பணக்காரனாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொன்னேன் ஆனால் குடிச்சிட்டு சொன்னதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறான் குடிகாரனானதுக்கு நான் தான் காரணம் அப்போ நான் நினச்சேன் ஒரு ஆசிரியராக இருக்கிறவருடைய கடமை என்ன அவனை பணக்காரனை ஆக்குறதோ பெரிய அறிவாளியை ஆக்கிறதோ என்னால் முடியாது அது அவன் திறமையில் ஆயிடுவான் ஆனால் அவனை பண்பாடு உள்ளவனை ஆக்குறதே ஒரு ஆசிரியருடைய கையில் தான் இருக்கு நான் அப்போ நினச்சேன் அந்த கடமையிலிருந்து நாம் தவறிவிட்டோம் அந்த கடமையில் நாம் தவறிட்டோம் அப்போது ஒரு இளைஞனாக இருக்கிறவன் எல்லாரும் அறிவாளியாக இருக்கிறானா பணக்காரனாயிருக்கானாங்கிறத விட பண்பாடு உள்ளவனா இருக்கானா நல்ல குணங்கள் இருக்கா மூத்தோர் சொல் வாழ்த்தை அமிழ்தம் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்குறானா பஸ்ஸில் போறோம் போகும்போது நான் நின்றுட்டு இருக்கேன் இடம் இல்லை நின்றுட்டு இருக்கேன் கண்டக்டர் சொல்றார் உட்கார்ந்து ஒரு பையன்ட்ட இளைஞன்ட்ட சொல்றார் ஐயா நிற்கிறாங்க ஐயா கொஞ்சம் இடம் கொடுத்து நெல் பாங்குறான் ஆ நான் இறங்கினோன்னா அவரை உட்கார சொல்லி ஆகுறான் நான் ரெண்டு ஸ்டேஷன் தள்ளினவுன்னா நான் இறங்குவேன் அப்போ உட்கார சொல்லு என்ன எதுக்கு எழுந்திரிக்க சொல்கிறேங்கிறான் அவனா எந்திரிக்கணும் நாமெல்லாம் இருக்கிற போது இவ்வளவு வசதி வாய்ப்பு நமக்கு இல்லை ஆனால் நம்முடைய அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணாங்க நம்மளை நல்ல பண்பாடு உள்ளவனாக வளர்த்தாங்க ஒரு பெண்ணு கையில் குழந்தையோடு நிற்கிறாளா நம்ம உட்கார்ந்துருக்கம்மா எழுந்திரிச்சு அந்தம்மா உட்கார வை உட்கார வச்சமே இல்லையா நாம் உட்காந்து இல்லையே வண்டியில் பஸ்ஸில் இருக்கிற போது கூட்டம் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு நாம் நின்றுக்கிட்டோம் இப்போ அந்த குணங்கள்லாம் இல்லையே குறைஞ்சிருக்கு இவங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடு இவ்வளவு இளைஞர்கள் இருந்து வெறும் எண்ணிக்கையில் இவ்வளோ பேர் இருந்து இந்த நாடு என்ன நம்பிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் இருக்காங்க இந்த நாடு நல்லா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அது பழிக்குமா பழிக்காதா எப்படிங்கிற ஒரு ஆதங்கம்தான் டிடி தமிழுக்கு இவர்களை எல்லாம் வைத்து இப்படி பேச வைப்போம் இளைஞர்களாக வச்சு பேச வைப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று வைத்திருக்கிறார்கள் நாம் அவைகளை எல்லாம் கேட்போம் நாமும் ஒரு முடிவுக்கு வருவோம் நாம் நினச்சி எல்லாத்தையும் செஞ்சிட முடியுங்கிறதல்ல ஆனால் நாம் பரப்புற கருத்து உலகம் புறா போகும் ஆகையினாலே நாம் எல்லாரும் சிந்தனைக்குரியதாக நம்மகிட்ட நெருமே இருக்குது எண்ணிக்கையிலையும் பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை நட்சத்திரங்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்றும் சொல்லலாம் இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் சொல்லுகிற முடிவை வைத்துத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது ஆகையினாலே அவர்களுடைய பேச்சை நாம் கேட்போம் என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் முதல்ல இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை என்ற முதல்ல நம்பிக்கையை ஆரம்பிப்போம் முதல் நம்பிக்கை என்ற தலைப்பிலே பேசுவதற்காக தெய்வானை மணிகண்டன் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் பெரும் புகழ் பெற்றவர்கள் அவர்கள் வந்து பெரும் நம்பிக்கையாகத்தான் இன்றைய இளைஞர்கள் திகழ்கிறார்கள் என்று அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவரவர்களே பேச்சாளர் பெருமக்களே அவையோரே டிடி தொலைக்காட்சியை சேர்ந்த பார்வையாளரை உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்களும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நடுவர் சுதந்திரம் கிடைக்கும் போது இந்த தேசத்தை ஆங்கிலேயர்கள் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி இருந்தார் அப்ப எப்படி இருந்தோ இப்ப எப்படி இருக்கும் இன்னைக்கு உலகத்திலேயே விண்வெளி ஆராய்ச்சி செய்கின்ற வெகு சில நாடுகளில் நாமும் ஒருத்தர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி முழுக்க யாரை தேடுது இந்திய இளைஞர்களை தான் தேடுகின்றது கல்வி விளையாட்டு படிப்பெண் எல்லா வகையிலும் நாம் மேல மேல போயிட்டு இருக்கோம்னா இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார்கள் அவங்க மூணு பேரும் அப்படித்தான் பேசுவாங்க நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எப்படி மத்தவங்க மேல நம்பிக்கை வரும் அவங்களே நம்பிக்கை இல்லாதவங்க தான் கரீங்க ஆமா ஏன்னா இந்த அரங்கத்தையே எடுத்து பாருங்களேன் ஆறு பேரும் இளைஞர்கள் தானே ஆமா இளைஞர்கள் மேல நம்பிக்கை வச்சுதானே அரங்கத்தையே கொடுத்திருக்காங்க அவங்களும் இளைஞர்களாக இருக்காங்க ஆனால் பாவம் தாமேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க போல் நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் வெறும் எண்ணிக்கையாக பார்க்கிறீர்கள் நாங்கள் உங்களையே நம்பிக்கையோடு பார்க்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தோட மக்கள் தொகை எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது ஐம்பது சதவீதம் பேர் இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் சப்தமில்லாமல் நம் தேசத்தை பார்த்து பயப்படுகிறது என்றால் அதற்கு இளைஞர் சக்திதான் காரணம் நடுவர் அவர்களே அன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சந்திரசேகர ஆசாத் பகத்சிங் கொடி காத்த குமர் அத்தனை பேரும் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து இந்த தேசத்தை காத்தார் அன்றைக்கு தியாகம் செய்த தேசத்தை காத்தார்கள் இன்றைக்கு அந்த தேசத்தை வளர்ப்பவர்களாக இளைஞர்கள் இருக்கின்றனர் படிக்கும் போதே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அடுத்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க பிசினஸ்க்கு எப்படி நிதி வரும் அப்படின்னா அரசியல் நிதி கொடுக்கின்றது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா இது அத்தனையுமே வந்து இந்தியாவை முன்னிறுத்துவதற்கான ஒரு விஷயம் இது அத்தனை யாரை நோக்கி இருக்கின்றது இளைஞர்களை நோக்கித்தான் இருக்கின்றது இன்னைக்கு உலகத்திலேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருப்பது தான் உலகத்திலேயே நிறைய ஸ்டார்ட் அப் ஓடுவதும் இந்திய இளைஞர்களால் தான் ஒரு காலத்தில் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க சார் இப்போ அப்படி கிடையாது அவுட் சைட் த பாக்ஸ் யோசிக்கிறார்கள் அதனால உலகம் முழுக்க மிக மிக பெரியவர்களாக நம்பிக்கை நட்சத்திரங்களாக இந்திய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இப்ப இத்தனை பேஷன் இருக்கின்ற இளைய சக்தி வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல மாபெரும் நம்பிக்கை நமக்கு நம்மளோட சென்னையில பார்த்துருப்போம்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கலாம் இல்லை ஒரு நம்ம சென்னையில வெள்ளத்துல மூழ்கணும் போது யார் வந்து காப்பாத்துனா இளைஞர்கள் எத்தனை பேர் ஒன்று கூடி எனக்கு அந்த தெரியும் இந்த தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்தது யார் சரி பேரிடர் காலங்களில் விட்டுருங்க சாதாரண வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்பா சம்பாரிச்சதை விட இன்னைக்கு பையன் ரெண்டு மடங்கு ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன் இப்போ பொருளாதாரத்தையும் முன்னேற்றாங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை தன்னுடைய மன ஆசைக்கும் சேர்த்து அவர்கள் வேலை பார்க்கின்றார்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே இப்போ தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி பேரிடர் காலங்களாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி இங்க இப்ப சென்னை சேப்பாக் மைதானத்தில்

போராடும் எண்ணத்தை பார்த்து நாங்கள் நம்பிக்கை என்று சொல்கின்றோம் எனவே நடுவர் அவர்களே பாரதி கூட அப்படித்தான் பாடினார் இளைய பாரதத்தினாய் வா 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 என்று தான் பாடினார் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் யூத் இஸ் தியூச்சர் அப்படின்னு சொன்னார் நெல்சன் மண்டேலா சொன்னார் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் காமராஜர் ஐயா கூட கே பிளான் ஒன்று கொண்டு வந்தார் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய ரத்தன் டாட்டா கூட ஒரு இளைஞரோடு சாந்தனு நாயுடு அப்படின்ற ஒரு இளைஞனோடு தான் தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க என்றார் மாபெரும் தலைவர்கள் கூட இளைஞர்கள் மீது மாபெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேரனுடைய அவநம்பிக்கையை நீங்கள் தள்ளுபடி செய்து நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையை எங்கள் அணிக்கே தீர்ப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தெய்வானை அவர்கள் ரொம்ப அருமையாக நிறைய சான்றுகளை காட்டி நாம் எந்த நிலையில் இன்றைக்கி இருக்கோம் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கிறோம் அப்படி நம்பிக்கையாகத்தான் நம்பிக்கை நட்சத்திரங்களாகத்தான் இன்றைய இளைஞர்கள் திகழ்கிறார்கள் என்பதை அழகான சான்றுகளோடு பேசி முடித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு பதில் சொல்லி மேலே தன் கருத்தையும் நிறுவுவதற்காக இதோ வருகிறார் அனுக்கிரகா ஆதிபகவன் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அவர் வந்து டிவியில் நிறைய வந்து எல்லாருடைய உள்ளத்திலேயும் இடம்பெற்ற அருமையான பேச்சாளர் அவரை பேசும்படியாக அன்போடு பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் மேடையிலே விற்றிருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் டிடி தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உலகத்திலேயே அதிகம் இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அந்த மாபெரும் சக்தி பயனற்று போவதும் இதே நாட்டில்தான் அந்த வருத்தத்தில் தான் நாங்கள் மூணு பேரும் பேச வந்திருக்கோம் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நீ நாட்டுக்காக என்ன செய்தாய் என்று கேள் என்றார் கெனடி இன்றைக்கு அந்த எண்ணம் இளைஞர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதை வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் நாட்டையும் மொழியையும் இரு கண்களாக கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இன்றைய இளைஞர்களிடம் இல்லை காவல்துறை தன்னை கடுமையாக தாக்கிய போது கூட தன் கையில் இருந்த தேசிய கொடி தரையில் விழக்கூடாது என்பதற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த இருபத்தி ஏழு வயதான இளைஞன் திருப்பூர் குமரன் பிறந்த மண் இது அந்த அளவுக்கு அதில் பாதி அதில் கொஞ்சூண்டு தேசபக்தி இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு தெய்வானியக்கா பேசும்போது இதை சாதித்திருக்கிறோம் அதை சாதித்திருக்கிறோம்னு பெரிய லிஸ்ட்டு போட்டாங்க எதையும் மறுக்க முடியாது எல்லாம் உண்மைதான் ஆனால் விஷயம் என்னென்னா கோடிக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொள்ளுகிற ஓட்டப்பந்தயத்தில் நூறு பேர் வெற்றி கோட்டை தொட்டு விட்டார்கள்னு எதிரணியினர் சந்தோஷப்படுறாங்க இன்னும் லட்சக்கணக்கான பேர் பாதியிலேயே விழுந்து கிடக்கிறார்களேன்னு நாங்கள் வருத்தப்படு அவ்வளோ அரசு பல திட்டங்களை இளைஞர்களுக்காகத்தானே கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மைதாங்க எப்படியாவது இந்த இளைஞர்களை கரை சேர்த்துவிட முடியாதான்னு அரசாங்கம் தவிப்பதனால் அத்தனை திட்டங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறது தன் படிப்புக்கு ஏற்ற வேலையில் சேர்வதற்கான திறமையை வளர்த்து கொள்வதில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை இன்றைய இளைஞர்கள் கிட்ட வெற்றி பெறணுங்கிற ஆசை இருக்குங்க பெரிய உச்சத்தை தொடணுங்கிற கனவு இருக்குது ஆனால் அதற்காக உழைக்கணுங்கிற எண்ணமும் இல்லை அதற்கான பொறுமையும் இல்லை எல்லாம் இன்ஸ்டண்டாக நடந்துடணும்னு நினைக்கிறாங்க இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அதுதான் இன்றைய இளைஞர்களினுடைய தாரக மந்திரம் வளர்ந்து வருகிற ஒரு கான்செப்ட் நம்மை பயமுறுத்துகிறது எதுவும் தப்பில்லை பிரேக் த ரூல்ஸ் எதுக்கு சட்டம் போடுறீங்க நாங்கள் பிரேக் தான் என்கிற ஒரு போக்கு இன்றைய இளைஞர்களிடம் வளர்ந்து வருவது எவ்வளவு அபாயகரமான ஒரு சூழல் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இளைஞனும் நான் நேர்மையாக இருப்பேன் நான் உண்மையாக இருப்பேன் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் குற்றங்கள் என்பதே இல்லாமல் போகுமே அந்த எண்ணம் ஏன் இன்றைய இளைஞர்களிடம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கவலை நெஞ்சில் உரமும் இல்லை நேர்மை திறமும் இல்லை இவர்களை நம்பிக்கைன்னு எப்படிங்கையா சொல்ல முடியும் தெய்வானே அக்கா பேசும்போது சொன்னாங்க இளைஞர்களை பார்த்து அம்மா அப்பாலாம் ஆனந்த கண்ணீர் விடுறாங்களா அப்பா அம்மாவை கேட்டாதாங்க தெரியும் வீட்டை நம்பி விட்டுட்டு போக முடியல இருக்கிறத கொண்டு போய் அடமான வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து நிற்கிறாமான்னு எத்தனை அம்மாக்கள் முந்தானையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்கிறாங்க இளைஞர்களை நம்பி வீட்டையே விட முடியலங்க நாட்டை எப்படி அப்படி ஒரு போதை பழக்கம் இன்றைய இளைஞர்களிடம் பெருகி இருக்குதே இது எவ்வளவு பெரிய கவலை இதுல தெய்வானக்காக்கும் ரொம்ப கோபம் வேற நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க நியூஸ் பார்க்குறீங்களா செய்தி பார்க்குறீங்களா அக்கா நீங்க பார்க்குறீங்களா தினமும் ஒரு நாளைக்கு நாலு நியூஸ் வருதுங்க என்ன நியூஸ் ஓடுற வெள்ளத்துக்கு முன்னால நின்று செல்ஃபி எடுத்தான் வெள்ளத்தோட போயிட்டான் ஓடுகிற ரயிலுக்கு முன்னால நின்று ரீல்ஸ் எடுத்தான் ரயிலோட போய்ட்டு எத்தனை எத்தனை செய்திகள் அந்த அளவுக்கு செல்ஃபி மோகமும் ரீல்ஸ் மோகமும் இன்றைக்கு பெருகிப் போயிருக்கு இன்றைக்கு நேர்மை குறைந்திருக்கிறது சத்தியம் குறைந்திருக்கிறது உண்மை குறைந்திருக்கிறது எத்தனை இளைஞர்கள் அப்பா அம்மாக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்குறாங்க இன்றைய இளைஞர்களிடம் ஒரு போக்கு பரவலாக இருக்கிறது சார் ரொம்ப மன வேதனையோடு இதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் பெரியவங்க யார் எதை சொன்னாலும் அது தப்புன்னு சொல்கிறதுல இவனுக்கு ஒரு அலாதி பிரியம் அதுதான் எத்துன்னு சொல்கிறான் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறதோ அதை விட்டு வெளியே வந்து அதை செய்வதுதான் எத்து மாசு என்று சுற்றி கொண்டிருக்கிற இன்றைய இளைஞர்கள் எப்படி பார்த்தாலும் பெரும் நம்பிக்கையாக இல்லை வெறும் எண்ணிக்கையாகத்தான் இருக்கிறார்கள் போதை பழக்கமா இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம் சாலை விபத்தா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் கிரெடிட் கார்டு மரணங்களா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் ஆன்லைன் சூதாட்டமா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் இப்படி இருக்கும்போது இவர்களை வெறும் எண்ணிக்கை என்று சொல்லாமல் பெரும் நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும் அதனால் இன்றைய இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கை தான் பெரும் நம்பிக்கையாக அவர்கள் மாற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாட்டு நடப்ப அப்படியே சொன்னாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க நீங்கள் சொல்றது வந்து பொய்யேன்னு சொல்லலை உண்மைதான் அப்படி ரெண்டு பேர் இருக்க தான் இருக்கிறாங்க ஆனால் ஊரில் இருக்கிற பெரும்பான்மையோர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறத நம்முடைய அனுக்கிரக ஆதி பகவன் அவர்கள் மிக அருமையாக புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அதில் ஒன்றும் எந்த விதமான தவறும் சொல்ல முடியாது இளைஞர்கள் தவறான வழியிலே போய் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க பெரியவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிறத அவங்க அதை ஒரு பெரிய பெருமையாக நினச்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மகாகவி பாரதி சொன்னால் ஒரு கட்டுரையில் எங்கள் தாத்தா வெட்டினார் கிணறுங்கிறதுக்காக அதில் இருக்கிற உப்பு தண்ணியை எவனாவை குடிப்பானான்னு கேட்டது அது மாதிரி நம்ம பெரியவங்க செஞ்சதுலையே கூட தப்பு இருந்தால் விட்டுடு நல்லது இருக்கா ஏற்றுக்கோ புதுசாக வருதா நல்லதெல்லாம் ஏற்றுக்கோ என்று எடுத்துள்ள தெரியவில்லையே இன்றைய இளைஞர்களுக்கு என்ற ஆதங்கத்தை அனுக்கிரகா அவர்கள் அருமையாக எடுத்து வைத்தார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு இந்த ஊரில் உள்ளவங்களாம் சரியாக சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருந்து இப்போது தான் இதற்காக வந்திருக்கிறார்கள் சாய் சஞ்சலன் மிக அருமையாக அங்கே நிறைய பேசி நல்ல பெரும் புகழ் பெற்றவர்கள் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே செவிமடுத்து கேட்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுமின் விழிமின் இளைஞர்களே இலக்கை எட்டும் வரை உழைமின் என்னும் பெரும் நம்பிக்கையை இளைஞர்களின் நெஞ்சில் விதைத்துச் சென்ற ஆன்மீகவாதி விவேகானந்தரின் பொன்மொழிகளை முன்மொழிந்து என் வாதங்களை தொடங்குகிறேன் சற்று எண்ணி பாருங்கள் இந்திய இளைஞர்கள் மீது எத்தகைய நம்பிக்கையை வைத்திருந்தால் விவேகானந்தர் அந்த வாசகத்தை கூறியிருப்பார் அதனால்தான் அவர் பிறந்த ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியை இளைஞர்கள் தினம் என்று அறிவித்தது நம் இந்திய அரசு ஆனால் எனக்கு முன்னால் பேசிய எதிரணியை சேர்ந்த அனுகிரகா அவர்கள் இளைய சமுதாயம் பொறுப்பட்டது போல் பேசியிருப்பது எனக்கு வருத்தம் தருகிறது அவர்களே நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர் இளைஞர்கள் மீது எத்தகைய நம்பிக்கை அவருக்கு இருந்துள்ளது என்பதை எதிரணி இளைஞர்களே இப்போதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறி தத்தறிகிடு தித்தோம் என்றார் மகாகவி பாரதி இன்றைய இளைஞர்கள் மீது அத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறது நமது தேசம் வெட்டிவா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இன்றைய இளைஞர்கள் சேர்க்கரிய செயல்களை செய்து காட்டும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இன்றைய இளைஞர்கள் சாதனைகளை படைத்து வருவதை நாம் அன்றாட ஊடகங்களில் கண்டு வருகிறோம் உதாரணத்திற்கு உலகளாவிய ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் சதுரங்க விளையாட்டில் உலகத்தில் நம்பர் ஒன் வீரரான நார்வே நாட்டு சேர்ந்த மேக்னஸ் கார்சனை எவருமே வெற்றி கொள்ள முடியாது என்று உலகமே நினைத்த நிலையில் அவரை வெற்றி கொண்டு ஆச்சரியப்பட வைத்த பதினெட்டு வயது இந்திய இளைஞர் தமிழக வீரரான பிரஜானந்தா அது மட்டுமா அவரை தொடர்ந்து அண்மையில் அர்ஜுனா விருதை பெற்ற அவருடைய சகோதரி வைஷாலியின் சாதனைகள் பாராட்டுக்குரியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா என்ற இளைஞர் தங்கப் பதக்கத்தை வென்றார் அது மட்டுமா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தங்கம் வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தம் ஏழு பதக்கங்களை வென்று புதிய சாதனையை செய்து காட்டினார்கள் இன்றைய இளைஞர்கள் இப்போது நம் நாட்டின் உண்மையான ஹீரோக்கள் பற்றி போகிறேன் அவர்கள் நம் தேசத்தின் எல்லைகளை இரவும் பகலும் காத்து எதிரிகளின் தாக்குதலிலிருந்து நம்மை காக்க உயிரை தியாகம் செய்வதற்கும் அஞ்சாத வீரர்கள் வீரர்கள்தான் தேசத்தின் எல்லையை நிலையிறதற்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணிக்கும் உண்மையான தேசபக்தர்கள் இந்த இளைஞர்கள் இவர்களின் தியாகமும் தன்னலமற்ற சேவையும் நம் நாட்டை பாதுகாக்கிறது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது நடுவர் அவர்களே எந்த ஒரு நாடு தன் இளைஞர்களின் ஆற்றலை பயன்படுத்த தவறுகின்றதோ அது வளர்ந்த நாடுகளின் வரிசையில் நிச்சயம் இடம்பெற முடியாது அதனால்தான் நம் மேனா இந்திய குடியரசுத் தலைவர் இன்றைய இளைஞர்கள் உயர்ந்த கல்வி நிலைகளில் படித்து தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு துறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் பிக் டேட்டா போன்ற துறைகளில் திறமையிட ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை கூறி இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையே என்ற கருத்தை வலியுறுத்தி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் பேச்சை கிடையாது எல்லாம் புள்ளி தான் மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை வலிமைப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் வந்து நம்பிக்கையாக தான் இருக்குது இளைஞர்களுடைய சக்தி நம்பிக்கை தருவதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்ன ஆதாரம்னு கேட்டால் அதை சொல்கிறேன் இதை எதிர்கொண்டு தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக அருமை இளஞ்சிங்கம் வீர பாலாஜி அவர்கள் இதோ வருகிறார்கள் நகைச்சுவை இமயம் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் பாங்கறிந்து மேடை ஏறியிருக்கும் பேச்சாளர்களுக்கும் என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பெயருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நடுவர் அவர்களே இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு முதல என்ன இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையாக வெறும் எண்ணிக்கையாங்கிறதான தலைப்பு இதில் வேறு எதிர் அணிக்கு ஒரு ஆவேசம் இவங்க மூணு பேர் இளைஞர்களாக இருந்துட்டே இளைஞரணிக்கு எதிராக பேசுகிறாங்களே அப்படின்னு எங்களுக்கு வந்து தாங்க முடியலைங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறப்ப தாங்க முடியலை எங்கள் எதிரணியில் இருந்து தெய்வானக்கா சொன்னாங்க வயநாடு வெள்ளத்தில் வந்து எத்தனை இளைஞர்கள் வந்து உதவினாங்க அப்படின்னு இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரணும்னா வெள்ளம் வந்தால் தான் வருவீங்களா அப்போ பேரிடர் காலங்களில் மட்டும்தான் நீங்கள் உதவுவீர்கள் என்றால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அன்றாடம் என்றைக்கு நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள் என்பது தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இளைஞர்களை இளைஞர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது சனிக்கிழமை ராத்திரி தேட வேண்டியது இருக்கே என்னங்க பண்றது என்ன பண்றது நான் மிக வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் குடிப்பழக்கம் மிக 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 அதிகமாகிவிட்டது இவங்களை வச்சுக்கிட்டு நம்பிக்கைன்னு வேற பேசுறீங்க எங்க பகத்சிங் உங்கள் அத்தனை பேருக்கும் பகத்சிங்க தெரியும் இறக்கும் தருவாயில் அவனுக்கு மரண தண்டனை உறுதியாயிருச்சுங்க தூக்களை போட போறாங்க அதற்கு முன்னர் வரைக்கும் பகத்சிங் என்ன செய்து கொண்டிருந்தார் நடுவர் அவர்களை புத்தகங்கள் படித்துக் கொண்டிருந்தார் ராஜகுருகையை இன்னி கொஞ்ச நேரத்தில் தூக்கில் போட போறாங்கடா ஏன்டா புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப பகத்சிங் சொன்னார் படிக்காமல் என்னை மூடனாக சாக சொல்கிறாயா நிறைய படித்து மீண்டும் பிறந்து வந்து நான் வெளில என்னை எதிர்ப்பேன்னு பகத்சிங் சொன்னார் அந்த இளைஞர்கள் இன்னைக்கு இல்லைங்கிறதாங்க புத்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னு யோசிச்சா என்னுடைய அறிவுக்கு வரை இரண்டு காரணங்கள் தெரிகிறது அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன் முதல் காரணம் பயம் இல்லை யார் மேலேயும் பயம் இல்லை அந்த காலத்தில் நம்ம முதல்ல பயந்தது ஆசிரியர்களுக்கு நடுவரவர்களே அந்த காலத்திலாம் அடி நொறுக்கி எடுப்பாங்கங்க அப்பா அம்மாவே சொல்லுவாங்க தலைய மட்டும் விட்டுருங்க உப்பு உப்புக்கண்டம் தடவுங்கன்றுருவாங்க இன்றைக்கி ஆசிரியர்கள் மீது பயம் இருக்கு பயம் இருக்குது ஆசிரியர் அடிக்கிறக்கு கையவங்கன்னா என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் சார் கையை கீழே போடுங்க தலைப்பு செய்தியில் வந்துடுவீங்கங்கிறான் எப்படிங்க ஆசிரியர்கள் மீது பயமே இல்லை அப்படியே ஒரு வேளை ஆசிரியர் அடித்தா அந்த காலத்தில் பெற்றவங்க என்னங்க சொல்லுவாங்க பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க டே படித்த ஆசிரியர் ஒன்று அடிக்கிறாருன்னா நீ என்னடா பண்ணுன்னு கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி மிஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் குடும்பமாக போய் நின்று அவங்க கூட சண்டைக்கு போறீங்களே பயமற்ற ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது முதல் காரணம் என்றால் இரண்டாம் காரணம் இந்த பயம் பொறுப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிருது அதுதான் எங்களுடைய வருத்தம் இவர்களை எண்ணிக்கை என்று சொல்வதா நம்பிக்கை என்று சொல்வதா தெய்வானை அக்கா வந்து இளைய பாரதத்தினாய் வா அந்த பாட்டை சொன்னாங்க ஏன்கா முதல் வரியை மட்டும் சொல்லிட்டு மிச்சம் எல்லா வரியும் நீங்கள் தள்ளுபடி செஞ்சிட்டீங்க அந்த பாட்டில் இறுதியில் என்ன வரும்னு தெரியுமா எளிமை கண்டு ரங்குவாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 என்று பாரதி சொன்னான் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் தாங்க பிரச்சனையே பண்ணுறது இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காத்து மேல காத்தடிக்குது காத்து ஃபுல்லா நாத்தடிக்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கிறான் நடுவர் அவர்களே எழுதிய பாடல் அல்லவா இது அதனால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இவனை நம்பி நம்ம என்னத்தை செய்யறது என்னத்தை சொல்றது நாங்கள் இவர்கள் யாருக்கும் எதிரிகளுக்கு நாங்கள் மூவருமே இளைஞர்கள் தான் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது இவ்வளவு இளைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு செய்யலாங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்ங்க அவர்கள் சொன்னார்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறாங்க சமூகத்துக்கு என்ன கொடுக்குறான் அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே நாட்டிற்கு என்ன திருப்பி கொடுக்குறான் அது தெரிய மாட்டேங்குது ஒன்றும் வேண்டாங்க நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இன்று இளைஞர்கள் ஒரு கூப்பிட்டு ஒரு இருபது தேசத் தலைவர்களுடைய படத்தை காமிச்சு அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க நீங்கள் அவனை கண்டுபிடிச்சா நான் திருச்சிக்கு நடந்து போகிறேங்க எங்கள் நடுவர் திருவாரூருக்கு நடந்து போவார் தெரியாதுங்க காந்தியை மட்டும் தெரிவு நடுவர் அவர்களே ஏன் தெரியுமா ஊபா நோட்டில் இருக்கிறாரு அவரையும் அங்கே நம்ம பிரிண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க யார் இந்த தாத்தா சாப்பிடையோ ரொம்ப மெழிஞ்சிருக்கிறாருன்றமா இந்த திருநாள் சுதந்திர திருநாள் ஏன் வந்து அவங்ககிட்ட போய் இன்னைக்கு என்னடேன்னு கேட்டு பாருங்க கவர்மெண்ட் ஹாலிடேங்க சுதந்திர திருநாள் ஏன் வந்தது எத்தனை தியாகிகள் அவர்களுடைய உயிரை கொடுத்தாங்க எதுவுமே தெரியாது வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தான் திருப்பூர் குமரன் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தான் பகத்சிங் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தார்கள் இத்தனை இளைஞர்களும் தங்களுடைய இன்று உயிரை இந்த நாட்டிற்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியே தெரியாமல் ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நம்பிக்கை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைய இளைஞர்கள்கிட்ட போய் உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேளுங்க நூறு பேர் பேர் அடுக்குவாங்க உனக்கு பிடிச்ச இராணுவ அதிகாரி பேரை கேளுங்க ஒருத்தர் பேரும் தெரியும் அவர்களுடைய கேளிக்கைகள் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அவர்களுடைய வாழ்வு என்பதே ஒரு சோஷியல் மீடியா லைஃப்பாக மாறிடுச்சு இந்த தலைமுறை இந்த இளைஞர்கள் நாட்டிற்கு எதை கொடுப்பார்கள் எதையுமே கொடுக்க மாட்டார்கள் என்கின்ற ஆதங்கத்தை மட்டும்தான் எங்கள் அணியிலிருந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் போதை கடிமையாகி போய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போய் இல்லாத ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களில் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களை நம்பி இந்த நாட்டை நம்மால் ஒப்படைக்க முடியாது என்னும் படியால் இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கை அல்ல வெறும் எண்ணிக்கையே அவர்கள் நம்பிக்கையாக மாற வேண்டும் என்கின்ற வினாவையும் விண்ணப்பத்தையும் இந்த அவையில் வைத்த நல்லதொரு வாய்ப்பு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி நான் ஒரு சிங்க சிங்கம் அடி பின்னி எடுத்துட்டார் இன்றைய உலகம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறார் இளைய சமுதாயம் எப்படி இருக்கு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களா இல்லை அவன் ஒரு நம்பரா கணக்கில் சேர்க்குற மாதிரி கூட இல்லையே அவன் எண்ணிக்கையில் வர்றவனா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அவர் வருத்தப்படுறதில் ஒரு நியாயம் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது என்ன ஆனால் கவி நிலவன் அதை ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதோ கவி நிலவன் வருகிறார் அருமையான பேச்சாளர் ஒருவன் பேசுகிறான் என்றாகிவிட்டால் அவன் முன்னால் உள்ள கூட்டத்தில் உள்ள பாலினம் செல்வம் கல்வி பதவி உயர்வு தாழ்வு போன்ற எல்லா பேதங்களும் அழிந்து பேசுபவன் கேட்பவர்கள் என்கின்ற உறவு மட்டுமே நிலைக்கிறது எனவே கேட்பவர்களாகிய உங்களுக்கு பேசுபவனான எனது வணக்கங்கள் மற்றும் சுதந்திரத்தினால் நல்வாழ்த்துக்கள் இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையே என்கின்ற வாதத்தை இந்த அரங்கிலே முன்வைக்க வழகிறேன் அதாவது மனிதர்களுக்கு அடிப்படையாக ஒரு குணம் உண்டு எந்த ஒரு பொருள் அழகானதாக இருந்தாலும் அதில் முதலில் குறை தேடுவது அவர்களுடைய வழக்கம் ஒரு அழகான முகம் இருக்கும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரே ஒரு பரு இருக்குல்ல பல ஆண்டுகளாக நாம் நிலவை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிலவு எல்லா விதத்திலும் அழகாக இருக்கிறது ஒளி பொருந்தியதாக இருக்குது கலங்கம் இருக்குல்ல அப்பொழுது ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞர்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய நேர்மறையான எந்த பக்கத்தையும் பார்க்காமல் அவர்களுடைய எதிர்மறையை மட்டும் பார்ப்பது எந்த விதத்தில் சரியான பார்வையாக இருக்க வேண்டும் மனித இயக்கம் என்பது எல்லா காலங்களிலும் முரண் இயக்கங்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது அனுகிரகாக்கா சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க பொறுப்பே இல்லை ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன் பொறுப்பு என்பது என்ன இன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய கேள்வி அது வேலைக்கு போவது மட்டும்தான் வாழ்வா நம்முடைய அடிப்படையாக இருப்பது மூன்று விடயங்கள் என்று அறிவியல் கூறுகிறது உணவு உடை உறையுள் இதற்குள் வாழ்பவர்களை பாரதி சாடுகிறார் எல்லாவிதமான விதமான புலவர்களும் சாடுகிறார்கள் அறிவியக்கம் சாடுகிறது தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக மிக பிறர் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமை கொடுங்கூற்று என போல் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதி கூறுகிறார் தன்னுடைய தன்னுடைய வாழ் வாழ்க்கையில் இதை மட்டுமே பார்த்து கொண்டு வாழ்பவர்களை பாரதி வேடிக்கை மனிதர்கள் என்னும் வார்த்தையால் கூறுகிறார் அவர்கள் சொன்னார்கள் முன்னாடி எல்லாம் பெரியவங்க சொன்னா கேட்பாங்க இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை எந்த அளவிற்கு என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்கள் சாதியை சொன்னால் நாம் கேட்க வேண்டுமா அப்பொழுது ஒரு காலத்திலே பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு அதையும் தானே நம்ம உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்பொழுது இந்த சமூகம் சாதியை எதிர்த்து கேள்வி கேட்கிறது நீ யாரா சொல்றதுக்கு நாங்கள் எல்லோரும் சமம் என்பதை இந்த சமூகத்தின் முன்னால் இளைஞர்கள் நிலைநாட்டுக் கொண்டு இல்லையா நாளைய வாழ்க்கையை நினைத்து பயப்படும் வாழ்வை இந்தியா பலமுறை இருக்கிறது நாளைக்கு என்ன ஆயிரும் நாளைக்கு என்ன ஆயிரும் புத்தனிடம் போய் கேட்டார்கள் என்னுடைய வாழ்நாள் என்றவென் என்னவென்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கூறியவுடன் புத்தன் கூறினான் இந்த கணம் உன்னுடைய வாழ்நாள் இந்த கணத்தை வாழ்ந்துவிடு இன்றைக்கு வாழ் நாளையை நாளை பேசிக்கொள்ளலாம் இன்றைக்கு வாழ் என்று அது இந்த காலத்தில் எத்தனையோ விதத்தில் நமக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தீமையை மட்டும் பார்த்தால் தீமையை எல்லா காலத்திலும் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் நன்மையை பார்க்க ஆரம்பித்தால் இந்த கால இளைஞர்கள் முன்னால் இருந்ததை விட எத்தனையோ உயரத்தில் முன்னால் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டறிவினால் தீட்டி தீட்டி கூறுபடக்கூடியது மானுட சமூகம் தான் நாம் திருந்து கொண்டிருக்கிறோம் அறிவியலிலே கூறுவார்கள் ஆயிரக்கணக்கான அண்ட் எரர்ஸினால் மனித சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று எரர் எல்லா காலத்திலும் நடக்கும் குற்றம் எல்லா காலத்திலும் நடக்கும் ஆனால் குற்றத்தை களைந்து விட்டு மானுடம் எப்பொழுதுமே தன்னுடைய அறிவையே முன்னிறுத்தி செல்கிறது ஈராயிரம் ஆண்டு அறிவு இந்த காலத்தில் இந்த சமூகத்தில் நின்று கடத்தப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி இந்த உண்மைக்கு தோதாக நடுவரும் அதை புரிந்து கொண்டு எங்களை நம்புவார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சும்மா அந்த அந்த கதை அடிக்காதுங்கிறாரு பெரியவங்க சொன்னால் கேட்கணும் கேட்கணும்னா கேட்குற மாதிரி இருந்தால் கேட்கலாங்க கேட்குற மாதிரி அவங்க சொன்னால் கேட்கலாம் அப்படின்னா அதாவது பெரியவங்களும் நல்லது சொல்லணும் இல்லைங்களா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களாக இருக்கிறவங்க சின்னவங்களுக்கு நல்லது சொன்னால் கேட்பாங்க இந்த பட்டிமன்றத்தை நிறைவு காண வைக்கப் போகிறவர் எங்கள் ஐயா யோகேஷ் குமார் அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் அருமையாக பேசக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை உயிர்த்து இந்த கடைசியாக பேசுகிற பேச்சாளர்களுக்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா நம்ம பேச எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளுக்க பேசி முடிச்சிடுவோம் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா நான் கொஞ்ச நாள் ஆசிரியராக இருந்தேன் எதுவும் இல்லாமல் கூட எங்களால் பேச முடியும் தெய்வானயக்கா வந்து எல்லாரும் தெய்வானயக்காவை போட்டு அடிச்சிட்டாங்க அக்கா வந்து சொன்னாங்க அப் இந்தியா அப் இந்தியா என்டர்பிரனர் இந்தியா ஒன்றுமோ சொன்னாங்க எல்லா எல்லாத்தையுமே செய்கிறது இந்தியா நான் இதையுமே மறுக்கவில்லை எல்லாமே செய்கிறது ஐடி கம்பெனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க ஏன்னா அக்கா ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க நன்றாக கேளுங்கள் எல்லா ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர்களையும் கொண்டு போய் கேட்டு பாருங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு வெளிநாடு ஆஃபர் இல்லைன்னா அவவே பேப்பரை போட்டு வீட்டுக்கு போயிடுவான் அவர்களெல்லாம் வேலை செய்வது இந்திய நாட்டிற்காக இல்லை வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் இன்றும் நீங்கள் அமெரிக்க எம்பசியின் வாசலில் உட்கார்ந்து பல இளைஞர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் எதுக்கு தெரியுமா அமெரிக்காவுக்கு எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னு அழுகிறான் அவனுக்கு என்ன நினைப்பு இந்தியாவில் நான் ஒருபோதும் வாழ்ந்து விடக்கூடாது எப்படியாவது சாகிறதுக்குள்ள நான் அமெரிக்காவிற்கு போய்விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்தியாவின் நம்பிக்கை இளைஞர்கள் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அபத்தமான செயல் கவிநிலவன் அவர்கள் வந்து ஒரு செய்தி சொன்னார் நாளை வாழாதே நாளை என்பது இல்லை இன்றைய நேளை இணைத்து வாழ் பெரும் அபத்தமான செயல் என்று நான் கருதுகிறேன் இன்றைய இளைஞர்களுடைய தவறான போக்கிற்கு அது காரணம் நாளைக்கு நான் போகிறேன் இன்றைக்கே நான் வாழ்கிறேன் எல்லா தவறுகளையும் செய்வதற்கு அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பது உண்மை நாளைக்கு நான் வாழலை நாளைக்கு நான் என்னமோ ஆக போகிறேன் நான் இன்றைக்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுறேன் என்கின்ற எண்ணம் தான் ஒவ்வொரு தவறுக்குமான அடிப்படை காரணம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கதை ஒன்று உண்டு ஒரு அறையில் நாலு இளைஞர்கள் உட்காந்துருந்தான் உட்காந்து அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் யாரும் பேசக்கூடாது ஒரு மணி நேரம் பேசாமல் இருக்கிறவே வெற்றி பெற்றான்னு அறிவிச்சு சரின்னு சொல்லிட்டு நாலு பேர் உட்காந்துட்டாங்க ஐம்பத்தஞ்சு நிமிஷமாச்சு அதில் லேசாக ஒருத்த ஆரம்பித்தான் டே இன்னும் அஞ்சு நிமிஷம் தான்டா இருக்கு அப்படின்ன பக்கத்துல இருக்கவே சொன்ன பாவி ஏண்டா பேசுனேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருந்தா நீ ஜெயிச்சிருப்பியடா அப்படின்னே பக்கத்துல இருக்கவேன் மூணாவது இருக்கவன் சொன்ன அவன் தான் அறிவு பேசிட்டானா நீ ஏன்டா பேசுனேன் அப்படின்ன நாலாவது இருக்கவன் சொன்ன நான் மட்டும் தான்டா பேசல இது ஏன்னா ஒருத்த செஞ்ச தப்பை பார்த்து அவன் செஞ்ச தப்பையே நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன் என்று தொடர்கின்ற சம்பவம் இது ஒண்ணும் குடி குடி என்று பேசுகிறோமே நீங்கள் நன்கு படித்த இளைஞர்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனார்கள் அந்த சம்பவம் உங்கள் கண்முன் வந்து போகவில்லையா எவ்வளவு படித்த இளைஞர்கள் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி செத்து போனார்கள் அந்த சம்பவம் இல்லையா சனி ஞாயிறான ஐடி இளைஞர்கள் அனைவரும் பப்பில இருக்கிறார்களே அந்த சம்பவம் உங்கள் கண்முன் வந்து போகவில்லையா குடி 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 என்று செல்கின்ற சமூகம் எதை நோக்கி செல்லும் பாரதி சொன்னா படித்தவன் சூதும் பாவமும் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவான் என்று பாரதி சொன்னானே அந்த சமுதாயம் இன்று இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா பெருமக்களே எங்களுடைய பயமெல்லாம் எல்லாம் சாதாரண பயம் அல்ல ஒரு பயமே இல்லாத சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற பயம்தான் எங்களுடைய அடிப்படை மனதில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஐயா நம்பிக்கை இந்தியாவினுடைய நம்பிக்கை இளைஞர்கள் இத்தனை பேர் இத்தனை பதக்கம் வாங்கிருக்காங்கிறது ஒரு பக்கம் தள்ளுங்க இளைஞர்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா கல்லூரி முடிச்சுட்டு வரனால நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு கேளுங்களேன் டேய் நீ என்னாக போகிற நீ என்னாக போகிறேன்னு எனக்கே தெரியல ஐயா அவனுக்கே அவன் மீது நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் இந்தியா அதை நம்பிக்கொண்டு இருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய மூடத்தனம் இது ஒரு ரெண்டு இளைஞர்கள் போட்டி வச்சுக்கிட்டாங்க ஒரு மலையில் ஏறி போகணும் அப்படின்னு போட்டி வச்சுக்கிட்டாங்க போட்டி வச்சுட்டு ரெண்டு பேர் ஏற ஆரம்பிச்சிட்டான் ஏற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏறுறான் 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 கொஞ்சம் நேரத்தில் இருட்டிருச்சு இருட்டினோன்னே வழி தெரியலை மழை மேகம் சூழ்ந்துருச்சு மழை வர்ற மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் அப்படியே தகச்சி நிற்கிறாங்க மழை நல்லா அடித்து ஊற்றுது திடீர்னு மின்னல் அடிச்சிச்சு ஒரு இளைஞன் என்ன பண்ணால் மின்னல் அடிச்சிச்சு அந்த வெளிச்சத்தை வச்சா தன் வழியை பார்த்தா அந்த வழியில் நடந்து போயிட்டான் இன்னொரு இளைஞன் என்ன பண்ணால் அந்த மின்னலையே பார்த்தா கண்ணு போச்சு இந்த இளைஞன் தான் இப்பொழுது இருக்கிறான் மின்னலின் ஒளியைக் கொண்டு தன் வழியை பார்க்கின்ற இளைஞன் முன்னேறுவான் ஆனால் இந்த இளைஞர்கள் அப்படி இல்லை மின்னலின் ஒளியே பார்த்துக்கொண்டு தங்களுடைய வ தங்களுடைய வருங்காலத்தை குருடாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் நம்பிக்கை என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பெருமக்களை எங்களுக்கும் நம்பிக்கையின் பக்கம் பேச வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை வெறும் எண்ணிக்கையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணிக்கையை எப்படியாவது துடைத்து நாங்களும் நம்பிக்கை என்று அடுத்த ஆண்டு பேச வேண்டும் என்ற நம்பிக்கையில் விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய பெருமக்களே பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக நடந்த முடிஞ்சு மிக அருமை இவங்க சொல்கிற கருத்துக்களும் சரியாக இருக்குது இவங்க சொல்கிற கருத்துகளும் சரியாக இருக்குது அப்புறம் நீ எதுக்கு ஒரு நீதிபதி இருக்கிறவர் சொல்கிறாரு இந்த வக்கீல் சொல்கிறாரு ஆர் ரைட்டுன்ட்டார் எதிர்கட்சி வக்கீல பார்த்தாரு அவர் வாதத்தெல்லாம் வச்சார் ஆர் ரைட்டுன்னார் என்னங்க அவருக்கும் ரைட்டுங்கிறீங்க இவருக்கும் ரைட்டுங்கிறீங்களே நான் நீதிபதி சொன்னார் யூ ஆர் ரைட் நீ சொல்கிறதும் சர்தான் அப்படி அல்ல ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு முன்னேறாமல் இல்லை முன்னேறிகிட்டு இருக்கு இளைஞர்களெல்லாம் கெட்டு போயிடல நல்லா இருக்காங்க கெடாமல் இல்லை கெட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டும் இருக்கே ரெண்டும் இருக்குல்ல அதாவது என்னென்னு கேட்டால் நீங்கள் சொன்னது மாதிரி சாதிச்சு காட்டுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் யாராலும் வெல்ல முடியாதுன்னு நினச்ச ஒரு செஸ்ஸு நிபுணனை இவர் வென்று காட்டுறார் இளைஞனாக இருந்து இவர் செஞ்சு காட்டுறான் அவனை படத்தில் பார்க்குற போது நமக்கு ஆச்சரியமாக இல்லை இப்போது செஸ்ஸில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார் உலகத்தின் உலகமே அவரை பாராட்டுது இங்கே பத்து பையன் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணுமா இல்லையா எந்த ஊர்லேயாவது பத்து பேர் செஸ் ஆடிட்ருக்கானா பார்த்தீங்களா நல்லது நிறைய நடக்குது அதை பார்த்துட்டு நம்முடைய இளைஞர்கள் அந்த நல்லது பக்கமாக நிறைய பேர் போகணுமா இல்லையா போக மாட்டேங்கிறான் சார் இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறான் படிக்கிறவன கேலி பண்ணுறான் ஏன்னா நீ படிச்சு பெரிய கிழிக்க போறிய அவங்க கூட அப்படி தான் படித்தான் இந்த மாதிரி டேபிள் தடைக்கிறான் அப்படி எவனோ ஒருத்தனை காட்டி படிக்காதேன்னு சொல்கிறான் இந்த மக்கள் சமுதாயம் படிக்கணுங்கிறதுக்காக காமராஜர் அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார் இருப்பார் நினைச்சு பார்த்துருக்கோமா நாம படிக்கிறது ஒன்றை தவிர நீ முன்னேறுவதற்கு வேற வழி கிடையாது ஜாதி போயிடும் மதம் போயிடும் எல்லாம் போயிடும் ஒரு சின்ன விஷயம் கிராமத்தில் சொல்கிற கதை ஒரு பணக்காரனுக்கு தூக்கம் இல்லை பணக்காரன் தூக்கமே வராமல் கஷ்டப்படுறான் மத்தியான நேரத்தில் வெயிலில் வயல் பக்கமாக போகிறான் ஒரு ஏழை உழவன் மேலே சட்டைக்கிட்டே இல்லாமல் ஏர் இருக்கான் மாட்டை அடித்து ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் வேர்த்தை ஊற்றுது கஷ்டமாக இருக்குது சுடுது அதை பற்றி கவலைப்படல பாட்டு தெம்மாங்கு பாடிக்கிட்டு போகிறான் இந்த பணக்காரனுக்கு நம்மகிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கு தூக்கம் இல்லையே நிம்மதி இல்லையே இவன் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன் எவ்வளவு சந்தோஷமாக தான் வேலையை செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு இங்கே வாடா என்ன இவ்வளவு குஷியாக இருக்கே நீ அப்படிங்கிறார் ஏங்க நான் குஷியாக இல்லாமல் என்ன பண்ணுவேன் இந்த வேலை செஞ்சு முடிச்சேன்னா எட்டுருவா சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு எட்டுருவா எனக்கு என்னங்க குறையின்னா ஏன்னா எட்டு ரூபாய்க்கு உன இந்த பாடு ஏடாண்ணா எட்டு ரூபாண்ணா சும்மா நினைக்காதீங்க ஐயா எட்டு ரூபாயில் நான் நாலு வேலை செய்வேன் எட்டு ரூபாயில் நாலு வேலை செய்வேன் என்னடா வேலை செய்வேன் நானும் என் முண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரூபா செலவாகுங்க சரி இன்னொரு ரெண்டு ரூபாயில் முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கொடுப்பேன் அப்புறம் இன்னொரு ரெண்டு ரூபா வட்டிக்கு கொடுப்பேன் நான் கொடுப்பேன் வட்டி வரும் இது என்னடா இவன் எட்டு ரூபாயிலேயே இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கானா சரி ஆறுரூவாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு ரூபா தர்மம் பண்ணுவேன் படுப்பேன்னு தூங்கிடுவேன் படுப்பேன்னு தூங்கிவிடுவேன் ஏஞ்சிருப்பேன் இந்த வேலை செய்வேன் எட்டுருவா கிடைக்கும் இந்த நாலு வேலையை செய்வேன் படுத்துருவா தூண்டாடாயே ரொம்ப சுலபமாக வாழ்க்கையை வச்சுக்கிட்டான நம்ம என்னமோ கஷ்டமாக இருக்க அப்படின்ட்டு டேய் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னா ஐயா நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரூபா செலவாகுதுங்க ஐயா சரி அது ரைட்டு சரி என்னமோ வட்டி கட்டுறேங்கிறியா அப்படின்னா ஆமாங்கய்யா எங்கள் வயசான அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்காங்க சரி அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா செலவாகுது அவங்க என்ன காப்பாற்றுனாங்க அதுக்கு திரும்பி நான் சாப்பிட்றேன் அவங்கள காப்பாற்றுறேன் அது ரெண்டு ரூபா வட்டி கட்டுறேன் முந்தி வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்டுறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள நான் காப்பாற்றுறேன் அது இப்போ வட்டிக்கு கொடுக்குறேன் என் பிள்ளைங்க என்ன காப்பாற்றுவாங்க சரி இன்னும் ரெண்டுபா தர்மம் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த ஐயா இறந்து போயிட்டார் அவங்களும் அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க அவங்கள வச்சு காப்பாற்றுறேன் இது தர்மம் அதுக்கு ரெண்டு வாழ்க்கையை வகுத்துக்கிட்டான் வகுத்துக்கிட்டான் நம்ம வீட்டில் செய்கிற வேலை தான் எல்லாரும் செய்கிறது தான் அவன் அதை வகுத்து காட்டுறான் அது வாங்கின கடனுக்கு வட்டி அப்பா அம்மாவை காப்பாற்றுறது ஒன்றும் இல்லைடா நீ செய்கிறது ஒன்றும் தர்மம் இல்லை அவங்க முந்தைய செஞ்சதுக்கு நீ பதிலுக்கு செய்கிற பிள்ளைங்களை வளர்க்குற நாளைக்கு அவன் உனக்கு செய்வான் நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது கஷ்டப்பட்டா உதவி செய் இவ்வளவு சொல்கிறான் ஒரு ஏழை உழவன் சொல்கிறான் அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி அவர்கள் எல்லாரையும் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஆக்க வேண்டிய பொறுப்பு பெரியவர்களாகிய நமக்கு தான் நாம் எல்லாரும் அதை உணர்ந்து செயல்பட்டோமானால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆகையினால் இன்றைக்கி ஏதோ இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கெட்டு இருக்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் சரி பார்க்குற கண்ணோட்டத்திலாம் இருக்குன்னாலும் அதிகம்னு பார்த்தா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னா எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் பள்ளிக்கூடத்தில் உடனே சேர்க்கிற போது பெரியவங்க சொல்லுவாங்க வாத்தியார்கிட்ட ஐயா உங்கள்கிட்ட களிமண்ணை கொடுக்குறேன் இதை நீங்கள் பிள்ளையார பிடிச்சாலும் பிடிக்கலாம் குரங்க ஆக்கிறதுனாலும் ஆக்கலாம் பிள்ளையார ஆக்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைய உடனே விடுவாங்க அவரு பிள்ளையார ஆக்க தான் முயற்சி பண்ணுவார் வழுக்கு வலுக்கிட்டு போய் வேறு மாதிரி ஆகிட்டாக்கி நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா ஆகையினால நாம் எல்லாரும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை வீணாக குறை சொல்லி அவர்களெல்லாம் உருப்பிட மாட்டான் போ அப்படின்னு சொல்கிறத விட அவர்களிடத்துல இருக்கிற நல்லவற்றை அவர்களுடைய திறமையை அவர்களுடைய அறிவை பாராட்டி அவர்கள் மேலே வர வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருப்பதால் அவர்களை வெறும் எண்ணிக்கையாக எண்ண வேண்டாம் சிறந்த நம்பிக்கையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி